இந்திரன் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அரசன். எதிரிகளை ஒரு கண நொடியில் அழிக்கும் வஜ்ராயுதத்தை கொண்டவன். மலையையும் இடியையும் மின்னலையும் கட்டுப்படுத்தி கையாளும் திறன் கொண்டவன். அந்த சொர்க்கத்தையே ஆட்சி செய்யும் இந்திரனுக்கு குபேரன் ஆட்சி செஞ்ச இலங்கைய இப்போ ராவணன் ஆட்சி செய்யறத பார்த்து கடுமையான கோபத்திலையும் வெறுப்புலையும் இருந்த அதே நேரத்துல ராவணன் பல கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு பல நாடுகளையும் பல உலகங்களையும் தன்னோட வீரத்தால வீழ்த்தி அவரோட ஆட்சியை அங்கு நிலைநாட்டுறாரு. ஒரு பக்கம் ராவணனோட ஆட்சி பகுதியும் வீரமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் ராவணனோட வீரத்தை பார்த்து இந்திரனுக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கான காரணம் பல கிரகங்களை ராவணன் கட்டுப்படுத்துறது இந்திரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதனால இந்திரனுக்கும் ராவணனுக்கும் மறைமுகமான யுத்தம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இந்திரனோட செயலை கண்டு கோபமான ராவணன் இந்திரன் கூட நேருக்கு நேர் யுத்தம் செய்ய தன்னோட படைகளோட புஷ்பக விமானத்துல சொர்க்க லோகத்துக்கே ராவணன் படையெடுத்து போறாரு. ராவணனோட வருகையை பார்த்து இந்திரன் தன்னோட படைகளோட தயாரா இருக்க ரெண்டு படைகளுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. இந்திரன் மின்னல் சக்தி மூலமா ராவண படைகள்ல இருக்கிற வீரர்களை தாக்கி ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கிறாரு. ராவணனும் தன்னோட சக்தி மூலமா இந்திரனோட படைகளை அடிச்சு துவம்சம் செய்கிறாரு. இப்படியே பல மணி நேரம் போர் நடக்க இந்திரனும் ராவணனும் நேருக்கு நேர் இப்ப மோதும் போது அமைதியா இருந்த சொர்க்கலோகம் அமைதி இழந்து போர் வீரர்களோட அலறல் சத்தம் மட்டும் ஒலிக்க ஆரம்பிக்குது. பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்திரன் தன்னோட முழு சக்தியை திரட்டி வஜ்ராயுதம் மூலமா மின்னல் சக்தியை கொண்டு ராவணனை தாக்கும் போது ராவணன் மயக்க நிலையை அடைகிறாரு. மயக்கத்துல இருந்த ராவணனை இந்திரன் சிறையில் அடைக்கிறாரு. சிறையில அடைக்கப்பட்டிருக்க ராவணனை பார்த்து இந்திரன் தலைகணத்தோட சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்திரன் சிரிக்கிறத பார்த்து ராவணன் இந்திரனை பார்த்து மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ராவணன் சிறையில் அடைப்பட்டிருக்க இந்த நேரத்துல கூட எப்படி ராவணனால சிரிக்க முடியும்னு குழப்பத்துல இருந்த இந்திரனுக்கு தூரத்துல ஏதோ ஓடி வர மாதிரி ஒரு சத்தத்தை உணர ஆரம்பிக்கிறாரு. கூடவே எச்சரிக்கை மணியோட சத்தமும் இந்திரனோட கோட்டையில ஒலிக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாத நிலையில இருந்த இந்திரன் முதல் முறையா அவரோட கண்ணால அந்த மனிதனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவன் சிரிப்பில் மின்னலையும் அழுகையில் இடியையும் உருவாக்கியவன். வீரத்தோடு பிறந்து பாசத்தோடு வளர்ந்தவன். சிங்கத்தின் பிடரியில் படுத்து உறங்கியவன். வானத்திற்கு எல்லையுண்டு, ஆனால் இவன் கற்ற கலைகளுக்கு எல்லையே இல்லை. கடவுளே எதிர்த்தாலும் தன் தந்தைக்காக அந்த கடவுளையே ஒரு கை பார்த்தவன் அவனே. கலைப்பத்தில் தலை சிறந்து திசையெட்டும் புகழ் கொண்ட அந்த ராவணேஸ்வரின் ஒற்றை நாமத்தை கொண்டு வாழ்ந்த இலங்கையின் இளவரசன் ராவணனின் வீர புதல்வன் மகாரதி. இல்லை இல்லை, மகா மகரதி பட்டம் கொண்ட ஒரே வீரன் இந்திரஜித் எனும் மேகநாதன். மேகநாதன் இந்திரனோட கோட்டையில அதிரடியா நுழைஞ்சி தன்னோட போர் திறமையால இந்திரனோட வீரர்களை வீழ்த்தி அந்த இந்திரனையும் வீழ்த்தி கூடவே இந்திரனோட மகனையும் வீழ்த்தி சிறைப்பிடிக்கிறத மண்ணுலகம் மட்டும் இல்ல, அந்த விண்ணுலகமே மேகநாதனோட திறமையை கண்டு வியக்கிற அதே சமயத்துல சிறையில இருக்கிற தன்னோட தந்தையான ராவணனை மீட்டு இந்திரனை சிறைப்பிடிச்சு இலங்கைக்கு போறாரு மேகநாதன். இலங்கையில உற்சாக வரவேற்போட ராவணனும் மேகநாதனும் வரும்போது கூடவே கட்டப்பட்ட நிலையில இந்திரனும் வராரு. இந்திரன் இல்லாத சொர்க்கத்தை கண்டு பிரம்மதேவர் இந்திரனை மீட்க இலங்கைக்கு போறாரு. இலங்கையில ராவணனும் மேகநாதனும் பிரம்மதேவரை வணங்கி நிற்கும் போது பிரம்மதேவர் மேகநாதனோட வீரத்தையும் திறமையும் பாராட்டி இந்திரனையே வெற்றி கொண்ட மேகநாதனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பெயரையும் சூட்டி வாழ்த்துறாரு. கூடவே சில வரங்களை பிரம்மதேவர் மேகநாதனுக்கு கொடுக்கறதாவும் அதுக்கு பதிலாக இந்திரனை விடுவிக்கவும் சொல்றாரு. மேகநாதனும் இந்திரனை விடுவிச்சுட்டு பிரம்மர் கிட்ட சாகாவரம் கேட்கிறாரு. ஆனா பிரம்மதேவர் சாகாவரம் மனிதர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி வேறு சில வரங்களை ரகசியமா சில நிபந்தனைகளோட மேகநாதனுக்கு சொல்றாரு. இங்க பிரம்மதேவர் மேகநாதனுக்கு கொடுத்த வரம் என்ன? ராவணனே வீழ்த்த முடியாத இந்திரனை மேகநாதன் வீழ்த்துற அளவுக்கு மேகநாதனுக்கு சக்தி எப்படி வந்துச்சு? அப்போ மேகநாதனோட உண்மையான வாழ்க்கை ரகசியம் என்னவாயிருக்கும்? வெல்கம் டு டாஃப் இன்ஃபோ தமிழன்.
எல்லா கிரகங்களையும் பல நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ராவணனுக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா அவரோட மனைவியான மண்டோதரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு முதல் குழந்தை பிறக்க தயாராக இருந்த நிலையில ராவணன் ஜோதிட சாஸ்திரத்தை கணிச்சு தன்னோட மகன் சிறந்த ஒரு மனிதனாகவும் வீரனாகவும் பிறக்கணும்னு நவ கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் இருக்க கட்டளையிடுறாரு. சனி கிரகத்தை தவிர மீதி எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை மண்டோதரிக்கு பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததும் அழுத முதல் அழுகையிலேயே கார்மேகம் சூழ்ந்து பயங்கர சத்தத்தோடு இடியும் இடிக்குது. குழந்தையோட அழுகையும் இடியின் சத்தமும் ஒரே நிகழ்வுல நடந்ததும் அந்த குழந்தைக்கு மேகநாதன் பெயரும் வைக்கிறாங்க. மேகநாதன் பிறந்த செய்தி காட்டு தீயா மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல மேகநாதனும் வளர ஆரம்பிக்கிறாரு. அவரோட இளம் வயதுல ராவணன் அரண்மனையில் இருந்த வீரர்கள் ராவணன் கிட்ட மேகநாதனோட குறும்புத்தனத்தை பத்தி சொல்லி மேகநாதனை கட்டுப்படுத்த சொல்றாங்க. மேகநாதனை கண்டிக்க சொல்லி ராவணன் கும்பகர்ணன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு கும்பகர்ணன் சிரிச்சுக்கிட்டே, ராவணனா, வீரர்கள் பயிற்சி பெற பயிற்சி கூடத்துல இருக்கின்ற சிங்கங்களை அவிழ்த்து விட்டு மேகநாதன் வீரர்களை பிடிக்க சொல்றாரு. ஒருவேளை வீரர்களை சிங்கங்கள் தாக்கும் போது சிங்கத்தோட வால் பகுதியை பிடிச்சு இழுத்து மறுபடியும் அந்த சிங்கங்களை கூண்டுக்குள்ளே மேகநாதன் அடைச்சு வைக்கிறாரு. நானும் விபீஷ்ணனும் இதுவே மேகநாதனை கண்டிக்க போனா ஒரே நேரத்துல மூன்று இல்ல நான்கு சிங்கங்களை திறந்து விட்டு பிடி சித்தப்பா பிடி சித்தப்பான்னு சொல்றாரு அண்ணா, அதனால நீங்களே அவரை கண்டிங்கன்னா. இதையெல்லாம் கேட்ட ராவணன் மேகநாதனை வர சொல்லி மேகநாதனை கண்டிக்கிறாரு. மேகநாதன் இந்த உலகத்துல அதிக மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிற ஒரு ஆள் அவரோட அப்பாவான ராவணன் மட்டும்தான். தன்னோட அப்பா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இறுதியா ராவணன் கிட்ட மேகநாதன் கூண்டுல அடைப்பட்டிருக்க அந்த சிங்கங்களோட நிலைமையை எடுத்து சொல்லி காட்டுக்கு ராஜாவான சிங்கங்களை காட்டுக்கே அனுப்பி வைக்கிறாரு மேகநாதன். மேகநாதனோட திறமையும் அறிவையும் கண்டு ராவணன் ஒரு முடிவுக்கு வராரு. மேகநாதா, இதுவரை உன்னை ஒரு சிறு பாலகன் என்று நான் நினைத்தேன். ஆனால் எப்பொழுது பிற நலனையும் பிற உயிரினங்களின் நலனையும் குறித்து சிந்தித்தாயோ அந்த நொடி முதல் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளும் தகுதி உன்னிடம் வந்துவிட்டது. உலகில் ஆகச் சிறந்த அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாக நீ வர வேண்டும். கூடவே மும்மூர்த்திகளின் ஆசி பெற்று அவர்களின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை நீ பெற வேண்டும். போ மேகநாதா, சென்ற சிறந்த வீரனாக உன்னை மாற்றிக்கொள். இப்படியா ராவணன் தன்னோட மகனான மேகநாதன் கிட்ட சொன்னதும் தந்தை சொல்லே மந்திரம்னு எல்லா வித்தைகளையும் கலைகளையும் கத்துக்கிட்டு கூடவே கடுமையான தமம் இருந்து பிரம்மர் கிட்ட இருந்து பிரம்மாஸ்திரமும் விஷ்ணு கிட்ட இருந்து நாராயண அஸ்திரமும் கூடவே சிவபெருமான் கிட்ட இருந்து பசுபத்ரா அஸ்திரமும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி அழிவை ஏற்படுத்தக்கூடிய 23 அஸ்திரங்களை வாங்கி அதை முறையா பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கிறாரு மேகநாதன். கூடவே தேவியை வேண்டி கடுமையான தவம் இருந்து ஒரு தேரையும் பரிசா வாங்குறாரு. அந்த தேரில் மேகநாதன் இருக்கும்போது அவருக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த தேரை வரமா மேகநாதன் தேவிகிட்ட இருந்து வாங்குறாரு. ஆனா ஒரு நிபந்தனையோட தேவி அந்த தேரை கொடுக்குறாங்க. அதாவது யார் ஒருத்தர் 14 வருஷம் தூங்காம இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு தேவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேகநாதன் எல்லா போர்க்களையும் நுட்பங்களையும் கத்துக்கிட்டு ஒரு தலை சிறந்த வீரனா மாறி தன்னோட தந்தையான ராவணன் முன்னாடி நிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்திரனை வென்று இந்திரஜித்துங்கிற பேரும் வாங்குறாரு. கூடவே சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாரு. நாட்கள் போக போக அப்போதான் சூர்ப நகையை லக்ஷ்மணன் தாக்குறாரு. இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சு ராமரையும் லக்ஷ்மணனையும் பழிவாங்க சீதையை கடத்தி அசோகவனத்துல சிறையும் வைக்கிறாரு ராவணன். சீதையை கண்டுபிடிக்கிற முயற்சியில அனுமன் இலங்கையோட கடலை தாண்டி அசோகவனத்துல இருக்கிற சீதையையும் பாக்குறாரு. அனுமன் அத்துமீறி அசோகவனத்தை நுழைஞ்சதை எல்லாரும் பாக்குறாங்க. இதுல அனுமனை எதிர்த்து ராவணனோட இன்னொரு மகன் அனுமன் கூட சண்டை போடும்போது அனுமன் ராவணோட மகனை கொன்னுடுறாரு. இந்த விஷயம் மேகநாதனுக்கு தெரிஞ்சு அனுமன் கூட சண்டை போட்டு அனுமனை பிரம்மாஸ்திரம் மூலமா மேகநாதன் கட்டி போடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அனுமன் எவ்வளவு பெரிய பலசாலி, ஆனா அவரையே மேகநாதன் எளிதா வீழ்த்தி கட்டி போட்டு ராவணன் முன்னாடி நிக்க வைக்கிறாரு. அனுமனை நிக்க வச்சுட்டு ராவணன் கிட்ட மேகநாதன், தந்தையே, என் தம்பியை கொல்லும் அளவிற்கு இவரிடம் திறன் இருக்கிறது என்றால் உண்மையிலேயே இவர் வீரனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ராவணன் கிட்ட மேகநாதன் சொல்லும்போது இங்க தன்னோட சகோதரனோட இறப்பின் துக்கத்தை மறைச்சிக்கிட்டு கண் கலங்காம இன்னொரு வீரனோட வீரத்தை புகழ்ற அந்த மனசுதான் இந்திரஜித்த ஒரு தலை சிறந்த வீரனாகவும் மனிதனாகவும் இப்போ வரைக்கும் நம்ம புகழ்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. அதுக்கப்புறம் ராவணன் அனுமன் மேல கோவப்பட்டு அவரோட வாழ் பகுதியில நெருப்பு வச்சிட்டாரு. எரியிற நெருப்போட அனுமன் இலங்கையை விட்டு போகும்போது சில இடங்கள்ல தீ விபத்தும் ஏற்பட காரணமா அமையுது. அடுத்த நாள் இலங்கையில கார்மேகம் சூழ்ந்து போர் சங்கம் ஒலிக்க ஆரம்பிக்குது.
முதல் நாள் ராமரும் ராவணனும் போர்ல யுத்தம் செய்யும் போது ராவணன் வானர படைகளை அடிச்சு தம்சம் செய்யறாரு. ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ராவண படைகளை அழிக்கிறாங்க. இங்க ராவணன் தனியா நின்று போர் செய்யும் போது ராம லக்ஷ்மணனை சேர்ந்து ராவனோட படைகளை வீழ்த்தி ராவணனுக்கு படைபலம் இல்லாம செய்யறாங்க. இங்க ராவணன் தனியா யுத்தம் செய்யும் போது சூரியன் மறைறதுனால போர் விதிகள் படி ராமர் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்றாரு. இங்க ராவணனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் போர்ல ராவண படைகளை வழிநடத்த கும்பகர்ணன் களத்துல இறங்குறாரு. கும்பகர்ணன் போர்க்களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தன்னோட அண்ணனான ராவணன் கிட்ட பேசுறாரு. அண்ணா, போர்ல ஜெயிப்ப நான் தெரியல, ஆனா ஒருவேளை நான் இறந்துட்டா நீயோ நம்ம குலத்தின் வாரிசான இந்திரஜித்தோ போர்ல கலந்துக்க வேண்டாம். ஏன் இறப்புக்கு பிறகு சீதையை ராமன் கிட்ட ஒப்படைச்சு போரை தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா இந்திரஜித்தும் வாழணும், நீயும் வாழணும் அப்படின்னு கும்பகர்ணன் ராவணன் கிட்ட சொன்னதும் ராவணன் கும்பகர்ணன் தடுத்து நிறுத்துறாரு. ஆனா கும்பகர்ணன் பின்வாங்காம நான் வாழ்றதே உங்களுக்காக தான் சொல்லி போர்ல கலந்துக்கிட்டு வீர மரணம் அடைகிறாரு. கும்பகர்ணனோட வீழ்ச்சியும் முதுகுல குத்தி ராமன் கூட சேர்ந்த விபீஷனோட சூழ்ச்சியும் ராவணனை ரொம்பவே மனதளவுல காயப்படுத்துது. ஆனா இதையெல்லாம் கவனிச்ச இந்திரஜித் போர்ல கலந்துக்க தயாராகும் போது ராவணன் இந்திரஜித்தை தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா கும்பகர்ணன் சொன்னது ராவணனுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்திரஜித்தோட வீரத்து மேல ராவணனுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி இந்திரஜித்துக்கும் கும்பகர்ணனோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ராமரையும் லக்ஷ்மணனையும் பழிவாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருந்துச்சு. அடுத்த நாள் போர்ல இந்திரஜித் கலந்துகிட்டு சுக்கிரீவனோட படைகள்ல இருக்கிற பாதி வானரங்களை தன்னோட போர் திறமையால தாக்கி அழிக்கிறாரு. இவரோட வீரத்தை பார்த்து ராமனும் லக்ஷ்மணனும் திகைச்சு போறாங்க. ராமர் விபீஷணன் கிட்ட இந்த வீரன் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு விபீஷணன், இவன் என் அண்ணன் ராவணனோட மகன், மகா மகரதி பட்டம் கொண்ட தலை சிறந்த வீரன் தான் இந்திரஜித்துங்கிற இந்த மேகநாதன் சொல்லி இந்திரஜித்தோட எல்லா திறமைகளையும் போர் நுட்பங்களையும் ராமர் கிட்ட சொல்றாரு விபீஷணன். ராமரையும் லக்ஷ்மணனையும் நாகாஸ்திரம் மூலமா எளிதா முதல் நாள் போர்லயே வீழ்த்திடுறாரு இந்திரஜித். வீழ்த்தப்பட்ட ராமனும் லக்ஷ்மணனும் அனுமனோட உதவியால கருடன் மூலமா மீண்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் போர்ல ராவணன் கிட்ட இந்திரஜித் ஒரு சத்தியம் செய்யறாரு. தந்தையே, இன்று போர்க்களத்தில் போர் முடியும் முன்பு ராமர் அல்லது லக்ஷ்மணன் இருவரில் ஒருவரை மரணம் தழுவ வைப்பேன் அப்படின்னு இந்திரஜித் ராவணன் கிட்ட சொல்லிட்டு போர்க்களத்துல தன்னோட தேரை எடுத்துக்கிட்டு போறாரு. திரும்பவும் சுக்கிரீவன் தன்னோட மீதி இருக்கிற வானர படைகளை திரட்டி இந்திரஜித்தை எதிர்க்கிறாரு. இந்திரஜித் வானர படைகளை அழிச்சு திரும்பவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் மூலமா ராமனையும் லக்ஷ்மணனையும் வீழ்த்தி நிலக்கொலையை வச்சு மண்ணுல சாச்சிடுறாரு. கிட்டத்தட்ட மரணத்தோட தருவாயில இருந்த ராம லக்ஷ்மணன சஞ்சீவினி மூலிகையை பயன்படுத்தி திரும்பவும் அனுமனோட உதவியால மீண்டு வராங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இந்திரஜித் எரிச்சல் அடைகிறாரு. ஏன்னா இரண்டு முறை ராமனையும் லக்ஷ்மணனையும் வீழ்த்தின பிறகும் திரும்ப திரும்ப உயிர் பிழைச்சி வர்றதை கண்டு இந்திரஜித் இனிமே திரும்பி வர முடியாத அளவுக்கு தாக்கணும்னு ஒரு பிரத்யேக யாகம் செய்யறதுக்காக ஒரு பொய்யான சீதியோட தலையை ராமருக்கு அனுப்பி திசை திருப்பது மட்டும் இல்லாம ராமருக்கு மனதளவுல காயத்தையும் ஏற்படுத்துறாரு. வெட்டப்பட்ட சீதையோட தலையை பார்த்து கண் கலங்கி நின்ன ராமருக்கு விபீஷணன் இந்திரஜித்தோட திட்டத்தையும் கூடவே அந்த பிரத்யேக யாகத்தையும் சொல்லி அதை தடுத்து நிறுத்த வழியையும் சொல்றாரு. லக்ஷ்மணனும் அனுமனும் விபீஷணனும் வானர படைகளோட இந்திரஜித் யாகம் செய்யற அந்த கோவிலுக்கு உள்ள போய் யாகத்தை தடுத்து நிறுத்துறாரு லக்ஷ்மணன். யாகத்தோட விதிகள் படி யார் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க கையாலதான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும். கோவில்ல ஆயுதம் ஏந்தாத நிராயுத பாணியான இந்திரஜித்தோட யாகத்தையும் கலைச்சி கூடவே இந்திரஜித்தை தாக்கவும் முற்படுறாரு லக்ஷ்மணன். போர் விதிகள் படி நிராயுத பாணியான ஒருத்தரை தாக்குறதும் அதுவும் கோவில்ல ஆயுதத்தோட போறதும் முறையில்லாத செயல்னு இந்திரஜித் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து அமைதியா இருந்த விபீஷன் கிட்ட இந்திரஜித் அவரோட கண்ணை பார்த்து, சித்தப்பா, கும்பகர்ணன் இறந்துட்டாரு, என்னையும் நாளைக்கு போர்க்களத்துல வீழ்த்திடுவாங்க. இன்னும் அடுத்து இருக்கிறது என் தந்தை ராவணன் மட்டும்தான். இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு நீங்க மட்டும் தனியா இருந்து என்ன சாதிக்க போறீங்க? லங்காபுரிக்கு அழகே ராவணனும் அவரோட மகனும் நான் தானே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் ராவணனை பார்க்க போறாரு. ராவணன் இந்திரஜித்தோட பூஜையை பத்தி கேட்கிறாரு. இந்திரஜித் கோவில நடந்த எல்லாத்தையும் சொல்லி யாகத்தை தடுத்து நிறுத்தினதை பத்தியும் சொல்றாரு. கூடவே இந்திரஜித் ராவணன் கிட்ட சீதைய ராமர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த போரை தடுத்து நிறுத்திடலாமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ராவணன் இந்திரஜித் கிட்ட, மகனே, சீதையை பற்றி மட்டும் சிந்திக்கிறீர்களே, என் தங்கையின் அவமானத்தை பற்றி ஏன் யாருமே சிந்திக்கவில்லை? ஒன்றுமில்லை, நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய், சிறிது ஓய்வெடு அப்படின்னு ராவணன் இந்திரஜித் கிட்ட சொல்றாரு. அதுக்கு இந்திரஜித், இல்லை தந்தையே,
போர் செய்வதோ போரில் மரணம் அடைவதோ பற்றி நான் கவலைப்படவில்லை. என் கவலை எல்லாம் உங்களை பற்றிதான். என்னை மாதிரி இன்னும் 1000 இந்திரஜித்தை உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் என் தந்தை ராவணன் போல் இனி ஒருவன் இவ்வுலகில் பிறக்கப் போவதில்லைன்னு சொல்லி இந்திரஜித் வருத்தப்படுறாரு. அடுத்த நாள் போர்க்களத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போர லக்ஷ்மணன் தொடங்கி வைக்கிறாரு. ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து இந்திரஜித் கிட்ட யுத்தம் செய்யும் போது இந்திரஜித்தும் தன்னோட முழு வீரத்தையும் கொண்டு ரெண்டு பேரையும் எதிர்த்து யுத்தம் செய்கிறாரு. நிலம் அதிர்ற அளவுக்கு யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. இந்திரஜித்தோட சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் லக்ஷ்மணனை தாக்காம போகுது. அப்போதான் இந்திரஜித்துக்கு பிரம்மர் கொடுத்த வரத்தோட சூட்சமமும் தேவி சொன்ன நிபந்தனையும் புரிய ஆரம்பிக்குது. சாதாரண மனிதர்களாலும் தேவர்களாலும் மரணம் உனக்கு ஏற்படாதுன்னு பிரம்மர் சொன்னதும், 14 வருஷம் தூங்காம இருக்கிற ஒருவர்கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு தேவி சொன்னதும் இந்திரஜித்தோட மனசுல அழைப்பாயிரு. அந்த நேரத்துல லக்ஷ்மணன் தான் தன்னோட மரணத்துக்கு காரணமா இருக்க போற உண்மையும் இந்திரஜித்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல லக்ஷ்மணோட சக்தி வாய்ந்த பாணம் இந்திரஜித்தை தாக்கும் போது இந்திரஜித்தோட தலையில்லாத சரீரம் மண்ணுல முதல் முறையா விழுகுது. இந்திரஜித்தோட மரணம் போர்க்களத்துல ஒரு மயான அமைதியை ஏற்படுத்துது. இந்திரஜித்தோட உயிர் பிரியிற கடைசி நிமிஷத்துல கூட இந்திரஜித் யோசிச்சது ஒண்ணு மட்டும்தான், தன்னோட தந்தையான ராவணனோட அந்த அன்பு மட்டும்தான். இந்திரஜித்தோட மரணம் ராவணனோட செவியில கேட்கும் போது அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு ராவணன். போர்க்களத்துல குவியல் குவியலா பிணங்களுக்கு நடுவுல தன்னோட மகனை ராவணன் தேடும் போது, ஐயனே, என் குல தெய்வமே, மேகநாதா, எங்கேயா இருக்க அப்படின்னு கண்ணீரே விடாத ராவணன் முதல் முறையா தன்னோட மகன் இழப்புக்கு கதறி அழுகிறாரு. இந்திரஜித்தோட பிரேதம் தீயில எரிக்கப்படும் போது இந்திரஜித்தோட மனைவியான சுலோச்சனாவும் அழுதுகிட்டே எரியிற அதே தீயில விழுந்து சாகுறாங்க. அடுத்த நாள் போர்ல ராவணனும் வீழ்த்தப்படுறாரு. இங்க ஒரு வீரனா அதுவும் ஒரு தமிழனை வீழ்த்த காரணம் வீரமோ இல்ல திறமையோ இல்ல, துரோகங்கிற அந்த ஒண்ணு மட்டும்தான் இந்திரஜித்தோட வீழ்ச்சிக்கும் ராவணனோட வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வரலாறு நாம தான் மீட்டெடுக்கணும். இந்திரஜித்தோட இந்த கண் கலங்க வைக்கும் காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட என்ன ஓட்டங்களை கருத்துக்களா பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டாப் இன்ஃபோ தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டாப் இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.